हेलो हाँ राधे सुन नम नम स्टार्ट பண்ணிடலாம். स्टार्ट पनी लो ओके ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஹேக்கிங் கேப்டேஷன் புக்கில் லாஸ்ட் சாப்டரோட லாஸ்ட் செக்ஷன் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஹேக்கிங் கேப்டேஷன் த செக்ஷன் இது வரைக்கும் வந்து ஓகே, அதை பற்றி பாலாஜி வந்து பேசுவார். ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து லாஸ்ட் சாப்டரோட லாஸ்ட் செக்ஷன், ப்ளே ஸ்ட்ரகிள் ஆஃப் ஹேக்கர்ஸ் அப்படின்ற சாப்டரில் ஹேக்கிங் கேபிட்டலிசம் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது லாஸ்ட்டில், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் இந்த புக்கில் நம்ம படித்தது என்னென்ன அப்படின்றது நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு ரீகேப் மாதிரி தேவைப்படுது ஷார்ட்டாக. ஸோ ஆரம்பத்தில் நம்ம புரிஞ்சுக்கிட்டது வந்து ஹேக்கர் மூமெண்ட்னா என்ன, அதோட பேக்ரவுண்டு வந்து என்ன, எப்படி வந்து உருவாகுது, ஸோ அப்படின்றத நம்ம ஒரு ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்தோம். அதுக்கப்புறம் போஸ்ட் ஃபார்டிஸ் பெர்ஸ்பெக்டிவ் பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இண்டஸ்ட்ரீஸ் மிஷினரிஸ் இருக்கிற டைமில் ஒர்க் ஃபோர்ஸ் லேபர் ஃபோர்ஸ் எப்படி இருந்துச்சு, டெக்னாலஜி வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி வந்து அது மாறுதல் அடையுது அப்படின்றதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக அந்த செகண்ட் சாப்டர் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா தேர்ட் சாப்டர் தான் வந்து கமாடிஃபிகேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன், தகவல்கள் வந்து எப்படி வந்து விற்பனை பொருளாக மாற்றுறாங்க அப்படின்றத பற்றி நம்ம அந்த சாப்டரில் புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா இன்ஃபர்மேஷன் எப்படி உருவாகுது, யார் உருவாக்குறா, அது யார் கையில் போய் சேருது, யார் சொந்தம் கொண்டாடுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு வந்தோம். ஸோ இந்த லாஸ்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் ப்ளே ஸ்ட்ரகிள் ஆஃப் ஹேக்கர்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த போஸ்ட் ஃபார்டிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ், அதுக்கு முன்னாடி ஃபார்டிஸ்ட் ஃபோர்டிசம் அப்படின்ற ஒரு இதால் வந்து நம்ம லேபர் ஃபோர்ஸை கிளாஸ் ஸ்ட்ரகிள் வச்சு நம்ம பொருத்தி பார்த்துருக்கோம். வர்க்க போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். ஸோ உழைக்கும் நேரம் எவ்வளோ, அவங்களோட ஒர்க்கர்ஸ் ரைட்ஸ் என்னென்ன, லேபர் லாஸ் என்ன அப்படிலாம் சொல்லி நம்ம பார்த்துக்கோம். இப்போ ஹேக்கர் மூமெண்ட் வளர வளர ஹேக்கர்ஸ் அப்படின்ற ஒரு இன்னொரு செக்ஷன் உருவாகும்போது அதை நம்ம பிளேவாக எப்படி கன்சிடர் பண்ணுறது, ஒர்க்குக்கும் பிளேக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, ஸோ அதோட ஸ்ட்ரகிள் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த சாப்டர் ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த லாஸ்ட் செக்ஷனும் கிட்டத்தட்ட அப்படி தான். பட் இதெல்லாம் எப்படி ஒரு இடத்துல கன்சாலிடேட் ஆகுது, ஃபைனலாக என்ன எதை நோக்கி இது போகும் அப்படின்றது ஒரு யூக மாதிரி தான் வந்து ஆத்தர் சொல்லியிருக்கேன். ஸோ 2007 எழுதும்பொழுது இதெல்லாம் நடக்கலாம், ஃப்யூச்சரில் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு யூகத்தில் சொல்லியிருக்காரு. நம்ம அது இப்போ எப்படி இருக்குன்றதும் நம்ம படிக்கும்போது பொருத்தி பார்த்துக்கலாம். இது ரொம்ப ஒரு சின்ன செக்ஷன், பட் கண்டென்ட்ஸும் வந்து மற்ற செக்ஷனுக்கு குறைவில்லாமல் இந்த செக்ஷன்லேயும் இருக்குது, நம்ம அது பார்ப்போம். ஸோ ஸோ இதுதான் அந்த செக்ஷனை பற்றின இன்ட்ரொடக்ஷன். முதல்ல இந்த செக்ஷனில் என்ன ஆரம்பிக்கிறாருன்னா, ஸ்க்ரீன் நான் சேஞ்ச் பண்ணது தெரியுதா, தெரியலன்னா இன்வைட் பண்ணிட்டு சொல்லுங்கள், நான் சாட் பார்க்கலாம். ஸோ முதல்ல என்ன ஆரம்பிக்கிறாருன்னா, ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் மாடல் வந்து எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத சில விஷயங்கள் வச்சு சொல்கிறார். அதில் ஃபஸ்ட்டு விஷயமா வந்து டிங்கரர்ஸ் விசஸ் கார்ப்பரேட், டிங்கரர்ஸ்னால் யாருன்னா ஹேக்கர்ஸ் தான் அப்படி சொல்கிறாரு. அது அவர் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, லூஸ்லி நெட் கம்யூனிட்டி ஆஃப் டிங்கரர்ஸ், அவங்க வந்து ரொம்ப அன்ஆர்கனைஸ்டாக லூஸ்லி கப்பிள்டாக ஒரு, அதாவது இந்தியாவிலேருந்து ஒரு சில பேர் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஃபாஸ்ட் சாஃப்ட்வேருக்கு, யூரோப்பில் ஒரு சில பேர் இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து ஏதோ டிஜிட்டல் மீடியமில் தொடர்பு கொண்டுக்கிறாங்க. பட் அவங்கள பொறுத்த வரைக்குமே அது ஒரு குரூப் தான், அதுதான் ஒரு லூஸ்லி நிட் கம்யூனிட்டி ஆஃப் டிங்கரர்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த டிங்கரர்ஸ் வந்து யாரோட வந்து டைரெக்டாக போட்டி போடுறாங்கன்னா, இந்த பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ் இருக்கு இல்லையா, விண்டோஸ், ஆப்பிள், ஸோ அந்த மாதிரி இருக்கிற கார்ப்பரேட்ஸில் இருக்கிற பேட் ரிசர்ச்சர்ஸ், இதுக்குன்னே தனியாக சம்பளம் கொடுத்து ஒரு சில ஆட்களை வந்து நியமித்து ஃபர்தராக இதோட டெவலப்மெண்ட் என்ன, இது எப்படி போகும் அப்படின்றது வந்து முடிவு பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு எதிராக டைரெக்டாக இந்த லூஸ்லி நிட் கம்யூனிட்டி தான் வந்து வேலை பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் என் வீட்டில் லினக்ஸ் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை பற்றி புரிஞ்சிக்கிட்டு சின்னதாக ஒரு கோட் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன், இல்லை ஒரு ஆப்புக்கு வந்து நான் டெவலப்மெண்ட்ஸ் ஃபர்தராக அப்டேட்ஸ் கொடுக்குறேன். ஸோ இதெல்லாமே ரொம்ப அன்ஆர்கனைஸ்டாகவும் அதே டைமில் ஒரு காமன் பாயிண்ட்டில் இணைக்கக்கூடிய வகையில் தான் நடந்துகிட்ருக்கு. இது எதை எதிர்த்து போராடுனா, அந்த பிளான்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் எம்என்ஜிஸ் கார்ப்பரேட்ஸ் இருக்காங்க இல்லையா, இது தனியாக ஒரு ரிசர்ச்னே எடுத்துவாங்க ஒரு 5 பேர் 10 பேர் உட்காந்துட்டு. ஸோ அதுக்கு எதிராக ஒரு பெரிய போர் யார் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அன்ஆர்கனைஸ்ட் டெவலப்பர்ஸ் தான். ஸோ அவங்கவுங்க இது ஒரு ஹாபியாக தான் பண்ணுறாங்க, பட் அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாரு. ஸோ அது ஃப்யூச்சரில் எப்படி மாறும் அப்படின்னா, இந்த அன்ஆர்கனைஸ்ட் ஃபோர்ஸே வந்து ஒரு கட்டத்தில் ஒரு டாமினன்ட் மாடல் ஃபார் லேபர் ஆர்கனைசிங்காக மாறும். எப்படி சொல்கிறது, இப்போ ஃபேக்ட்ரிஸில் இருக்கிற தொழிலாளர்களை இணைக்கிறது வந்து யூனியன்ஸ் அந்த வேலை பார்க்குதுங்களா. ஸோ இந்த சிஸ்டம் ஆரம்பத்தில்
அன்ஆர்கனைஸ்டா இருந்தாலும் இது இதோட கவுண்ட் இன்னும் அதிகமாகும். இது ஒரு காமனான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அடியில் வந்து வேலை பார்க்கும். அதுவே ஒரு டாமினன்ட் மோடா வந்து லேபர் ஆர்கனைசிங்க்கு வழிவகுக்கும் அப்படின்றத அந்த 2007ல் அவர் எழுதும்போது இருக்கிறார். ஸோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவர் சொல்லிடுறார். இதுதான் பட் இதோட எவிடன்ஸ் வந்து நம்ம வர காலங்களில் தான் பார்க்கணும். அது ஒரு வரலாறா எப்படி நம்ம புரிஞ்சிக்க முடியுதுன்றத பார்க்கணும். இப்போதைக்கு அதோட எவிடன்ஸ் எதுவும் கிடையாது நான் சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை தாண்டி நம்ம முன்னாடி சாப்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இன்னும் நம்ம டீப்பா பார்த்த மாதிரி ஃபாஸ்ட் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் அதோட டெவலப்மெண்ட் மாடல் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸ்கேல் அதுக்கப்புறமா வேர்ல்டோட கோஆர்டினேட் பண்றது ஈஸியா கம்யூனிகேஷன் அந்த ஒரே ஒரு மீடியா. ஸோ எல்லாமே வந்து ஒரு அட்வான்டேஜஸா பாக்குறாரு. நீங்க வந்து ஒரு ஒர்க் பிளேஸு அங்கே வந்து எல்லாரையும் கூடி ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்கறது இண்டிபெண்ட்டாக டிஸ்ட்ரிபியூட்டடாக வந்து இந்த ஒரு லேபர்ஸ் வந்து ஆர்கனைஸ் ஆகிறாங்க. அந்த கட்டத்தில் அது வந்து ஒரு லூஸ்லி ஆர்கனைஸ்டு கம்யூனிட்டியாக தான் இருக்குது அப்படின்றதையும் நம்ம சேர்த்து புரிஞ்சுக்க வேண்டியது. இன்னொன்று முக்கியமாக நம்ம அது ப்ரீவியஸ் சாப்டர்ஸ்லேருந்தே பார்த்துருப்போம். இந்த ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் மாடல் வந்து நம்ம பார்க்குற அந்த மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ரா மெட்டீரியல் வச்சு. ஸோ அதுலேருந்து நம்ம இது இன்னும் கொஞ்சம் வேறுபடுத்தி பார்க்க வேண்டியிருக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ அப்படின்றதையும் அவர் சேர்த்து வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த மோட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனோட வரலாறையும் நம்ம பூர்ஜுவாசியும் எப்படி பொருத்தி பார்க்க போகிறோம். ஸோ முதலாளிகள் முதலாளித்துவம் கேபிட்டலிஸ்ட் வந்து நம்ம இந்த வரலாறு எப்படி அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதில் இன்னும் என்ன தெளிவு தேவை அப்படின்றத நம்ம சேர்த்து பார்ப்போம். ஜார்ஜ் லூக்கஸ் அப்படின்றவர் வந்து ஒரு ஃபிலாசபர். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா பூர்ஜுவாசி அவங்க வந்து வரலாறு எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த கரண்ட் மூமெண்ட்டுக்கு முன்னாடியே வந்து அது வளர்ச்சி அடையிறத நிறுத்திடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். நான் இன்னைக்கு பார்க்குறேன் இல்லையா என்கிட்ட வந்து இவ்வளோ சிஸ்டம் டெக்னாலஜி நிறைய இருக்குது, ஸ்பீடாக வைஃபை இருக்குது, ஐஓடின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்கிறோம். இதெல்லாம் வந்து இந்த மொமெண்ட்டோட வளர்ச்சியாகவும் அப்படி மட்டும்தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலேருந்து வந்து நம்ம எப்படி கேபிட்டல் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது சர்ப்ளஸ் உருவாக்குறது அப்படின்றது மட்டுமா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க தவிர இதோட வரலாற்று காரணிகள் நம்ம மெட்டீரியலிசம் சொல்லிட்டு சொல்லுவோம், ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் சொல்லிட்டு இந்த வரலாற்று காரணிகளை சேர்த்து அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. அவங்க உருவாகின அந்த தருணத்துக்கு முன்னாடி அவங்களோட வரலாறு நின்றுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். பட் அதே சமயத்தில் அவங்க இதை புரிஞ்சிக்க ஆரம்பித்தாங்கன்னா, ஸோ இதை சேர்த்து பொருத்தி பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா அது பூர்ஜுவாசியாக இருக்கட்டும் இல்லை ஒர்க்கிங் கிளாஸாக இருக்கட்டும் ப்ரோலெட்டேரியட்ஸாக இருக்கட்டும் இந்த கிளாஸ் ரூல் இருக்கு இல்லையா, ஒரு டாமினன்ட் கிளாஸ் இருக்குது, ரூலிங் கிளாஸ், ஒர்க்கிங் கிளாஸ் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸ் ரூல் வந்து ஃபினைட் தான் அப்படின்னு சொல்லி இன்ஃபினைட்ல அது தொடர்ந்துகிட்டே போகாது. ஓகேங்களா, இது ஒரு கட்டத்தில் முடிவடையும், வேறு ஒரு சமூக மாற்றம் நடக்கும், அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கும். இதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இன்னும் இது வேகமாக செயல்படும் அப்படின்றது தான் வந்து சொல்கிறார். ஸோ இது நம்ம முன்னாடி இருந்த மொனார்கி அந்த மன்னர் ஆட்சி காலமும் வந்து அப்படி தான் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாது, ராஜா இருப்பார் மக்கள் எல்லாம் இருப்பாங்க அப்படி தான் சொல்லிட்டு. ஸோ அந்த சமூகத்தையும் வந்து நம்ம மாற்றி அமைச்சிருக்கோம், நிலப்பிரபுத்துவ சமூகத்தையும் மாற்றி அமைச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இதுவும் ஒரு இப்போ ஒரு முதலாளித்துவ சமூகம். ஸோ அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை வரலாற்று காரணிகளோடு பொருத்தி பார்த்தோம்னா இது வந்து தற்காலிகமானது தான், இதுவும் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது தான் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. இதுதான் ஜார்ஜ் லூக்கஸ் அவர் வந்து சொல்கிறார். சேர்த்து நம்ம புரிஞ்சிக்கும்பொழுது இந்த ஃபாஸ்ட் மூமெண்ட்டோட சக்ஸஸ் இருக்கு இல்லையா, இந்த 2007ல் ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் ஒய்ட்லி அடாப்டபிள், எல்லா தரப்புலையும் வந்து மக்கள்கிட்ட எளிமையாக கொண்டு போய் சேர்க்க முடியுது. ஸோ சாஃப்ட்வேரை வந்து நம்ம இன்னும் ஆழமாக புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அப்படி இருந்த ஒரு தருணத்தில் இது ஒரு நாள் வந்து இந்த என்டையர் எக்கனாமியாக வந்து மாற்றி அமைக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கார் ஆத்தர். ஸோ அந்த அந்த மாற்றி அமைத்தலில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குன்னா எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸும் இருக்குது, அதே சமயத்தில் இன்னும் ஆழமான அந்த பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. ஸோ நான் ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃப்ரீ ஆஃப் ப்ரைஸ் ஒரு காரணங்களாக இருக்கலாம், அதை தாண்டி அதன் பின்னாடி அந்த தத்துவத்தின் பின்னாடி இருக்க அரசியலுமே வந்து நம்ம பெரிய காரணமாக இதில் பார்க்குறோம். அது இன்னும் வந்து வருங்காலங்களில் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது தான் வந்து சொல்லியிருக்கார் ஆத்தர். ஸோ அதை நம்ம இப்போயும் பொருத்தி பார்க்க முடியுது. அந்த இன்னும் ஒரு 13 வருஷத்தில் வந்து எது அது எப்படி மாறி இருக்குது அப்படின்றதையும் நம்ம சேர்த்து புரிஞ்சிக்க முடியுது. ஒரு நிமிஷம்.
ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாரி கேக்குதா? ஆ கேட்குது கேட்குது. ஓகே, ஸோ நம்ம அந்த ஹிஸ்ட்ரி அந்த பூர்ஜ்வாசி அந்த செக்ஷன் பார்த்துருந்தோம், அது முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்ததாக வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கம்பேரிசன் ஒன்று இருக்குது இந்த செக்ஷனில். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பர்ட் மார்க்குசி. ஸோ அவருமே வந்து ஒரு ஃபிலாசபர் தான். ஸோ இந்த செக்ஷனில் என்ன வந்து கம்பேர் பண்ணுறாங்கன்னா, போயட்ரி இருக்கு இல்லையா, அதையும் ப்ரோக்ராமிங்கையும் வந்து கம்பேர் பண்ணி சில விஷயங்களை வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி மார்க்யூசி அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, போயட்ரி இருக்கு இல்லையா, பாடல்கள் கவிதைகள் அந்த மாதிரி சில விஷயங்கள் கற்பனைகள் இது எல்லாமே வந்து ரியல் வேர்ல்டில் எதுவும் இம்பாக்டை ஏற்படுத்தலை. ஸோ அது கற்பனை உலகத்திலே நடக்குது. ஸோ அங்கே இருக்கிற விஷயங்களை அந்த ஆத்தரோ அந்த கவிஞரோ வந்து அதை பாடுறாரு எழுதுறாரு, பட் அது வந்து ரியல் வேர்ல்டில் எதுவும் மாற்றத்தை கொண்டு வரல. பார்க்குறோம் முடிஞ்சிருது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி புகழ்ந்துட்டு திரும்ப நம்ம அன்றாட வேலையில் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் வந்து கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி அதை வந்து தப்பு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ அது எப்படி வந்து அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்றது ஒரு உதாரணம் சொல்கிறாரு. அந்த உதாரணத்தை அவர் என்ன எங்கேருந்து எடுக்கிறாருன்னா, மித்திக்கல் மேன் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கில் ஃப்ரெட் ப்ரூக்ஸ் அப்படின்றவர் வந்து எழுதியிருக்கார். ஸோ அது அவர் சொன்னதை மார்க்யூசி சொன்னதோடு எப்படி நம்ம பொருந்தி பார்த்துக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த புக்கு. ஸோ அதில் ஒரு கோட் வந்து அந்த நம்ம செக்ஷனில் ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, த ப்ரோக்ராமர் லைக் த போயட் ஒர்க்ஸ் ஓன்லி ஸ்லைட்லி ரிமூவ்டு ஃப்ரம் பியூர் தாட் ஸ்டஃப். ஹீ பில் ஹிஸ் கேசில்ஸ் இன் த ஏர் ஃப்ரம் த ஏர் கிரியேட்டிங் பை எக்ஸர்ஷன் ஆஃப் இமேஜினேஷன். எட் த ப்ரோக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் அன்லைக் போயட்ஸ் வேர்ட்ஸ் இஸ் ரியல் இன் த சென்ஸ் தட் இஸ் தட் இட் மூவ்ஸ் அண்ட் ஒர்க்ஸ் ப்ரொடியூசிங் விசிபிள் அவுட்புட் செப்பரேட்டட் ஃப்ரம் த கன்ஸ்ட்ரக்ட் இட் செல்ஃப். ஸோ அவர் வந்து போயிட்ரி வந்து எப்படி நம்ம ஒரு கற்பனையில் சொல்கிறோம் அதே கற்பனையில் எழுதுறோம் அது வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதோட முடிஞ்சிருது இல்லையா. ப்ரோக்ராமிங்கும் வந்து அப்படி தான், பட் ஒரு கட்டத்துக்கு வரைக்கும் வந்து அப்படி தான் இருக்கும். என்னென்னா நம்ம யோசிக்கிறோம் இந்த அப்ளிகேஷன் இப்படி இருக்கணும், ஸோ இந்த சாஃப்ட்வேர் இப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். யோசித்து அதை நம்ம வந்து எழுத ஆரம்பிக்கிறோம் கரெக்டுங்களா. எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒன்ஸ் அது முடிஞ்சதுக்கப்புறம் ரியல் வேர்ல்டில் அதோட இம்பாக்ட் வந்து நம்மளுக்கு தெரியுது ஓகேங்களா. அதை வச்சு நம்ம வந்து ஏதாவது ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணுறோம், இல்லை வந்து மிஷின்ஸ் ஏதாவது ரன் பண்ணிக்கிறதுக்காக ப்ரோக்ராம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி அதோட அவுட்புட் வந்து இதை தாண்டி வெளியில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றத ரெண்டு கம்பேரிசன் வந்து இதுதான் ப்ரோக்ராமிங்க்கு உள்ள டிஃப்ரென்ஸ். அது கற்பனை திறனாகவும் இருந்தாலும் கற்பனையிலேருந்து உருவாகிற ஒரு விஷயமா இருந்தாலும் அது முடிவடையும் போது இயல்பில் ஒரு மெட்டீரியல் அவுட்புட் ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்றத இந்த புக்கில் சொல்லியிருக்கார் மித்திக்கல் மேன் மந்த்தில். அதை தான் வந்து ஆத்தர் மார்க்குசி சொன்னதோட பொருத்தி பார்த்துட்டு இது வந்து இப்போ கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வந்து கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி வந்து இது தப்புன்னு ப்ரூவ் பண்ணிருக்கு ஸோ அப்படின்றத சொல்கிறார். பட் இதை வச்சே நம்ம கன்சிடர் பண்ணும்பொழுது இன்னொரு விஷயம், நம்ம வந்து டெக்னாலஜி நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு எளிமைப்படுத்தி கொடுக்குது, லைஃப் நிறைய மாற்றி அமைச்சிருக்கு அப்படின்னும்போது நம்ம இன்னொரு விஷயம் சேர்த்து புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து அதை வந்து ஒர்ஷிப் பண்ணுற அளவுக்கு நம்ம போயிடக்கூடாது. என்ன சொல்கிறது, அதுதான் ஆத்தர் சொல்கிறது, யூ மஸ்ட் காஷன் அவர் செல்ஃப் அண்ட் ஃபெட்டிசேஷிங் டெக்னாலஜி. ஸோ டெக்னாலஜி தான் எல்லாமே, இதுதான் வந்து ஃபுல்லாக மாற்றி அமைக்க போகுது, எல்லா ப்ராப்ளம்க்கும் இது ஒரு சொல்யூஷனாக இருக்க முடியும் அப்படின்ற நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாது. ஸோ சாஃப்ட்வேர் கோடு வந்து எந்த விதத்தில் நம்மளை மாற்றி அமைச்சிருக்குன்னா, ஒரு காலத்தில் உடல் உழைப்பு வச்சு தான் நம்ம பொருட்கள் வந்து உருவாக்கணும் ஓகேங்களா, லேபர் பவர் உழைப்பு சக்தி அதுதான் வந்து நம்ம உருவாக்கணும். பட் இந்த ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர் இதெல்லாம் வந்து போகும்போது நம்மளோட மைண்டே வந்து ஒரு ப்ரொடக்டிவ் ஃபோர்ஸாக வேலை செய்யுது ஓகேங்களா. அதுதான் நம்ம இப்போ இருக்கிற ஐடி இண்டஸ்ட்ரியை நாலேஜ் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் நம்ம அட்ரஸ் பண்ணுவோம், அதையும் நம்ம பேசுவோம். பட் அதுதான் நாலேஜ் ஒர்க்கர்ஸுங்கும்போது உங்களோட நாலேஜ் உங்களோட அறிவு மைண்டில் எந்த அளவுக்கு வந்து அதோட கெப்பாசிட்டி இருக்கோ அதுவே ஒரு ப்ரொடக்டிவ் ஃபோர்ஸாக மாற்றி நம்ம வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அது ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வேணால் நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஸோ அப்படி தான் வந்து அதை புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் நம்ம இப்போ ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூவ்மெண்ட்டில் பேசுகிற அந்த நாலேஜ் ஃப்ரீடம் நாலேஜ் காமன்ஸையும் நம்ம பொருத்தி பார்த்துக்க வேண்டியது. ஏன் வந்து நம்ம காலேஜ் செக்ஷன் வரைக்கும் வந்து நாலேஜ் ஃப்ரீடம் பேசலை, ஃப்ரீ சாஃப்ட்வேர் பயன்படுத்துங்க அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம பேசலை. அதை தாண்டி அது ஒரு இண்டஸ்ட்ரி இதுக்கு வரும்பொழுது ஒரு லேபர் ஸ்ட்ரகிளுக்கு வரும்பொழுது இதை நம்ம சேர்த்தே வந்து புரிஞ்சுக்கிறோம் காலேஜ் ஃப்ரீடம் ஏன் முக்கியம் அப்படின்னு. ஏன்னா உங்களோட மைண்டே வந்து ஒரு ப்ரொடக்டிவ் ஃபோர்ஸாக தான் வேலை பார்க்குது. ஸோ இன்னொரு விஷயங்களும் சொல்கிறாரு, ஆர்ட்டு போயம்ஸ் லாங்குவேஜ் இமேஜினேஷன்லாம் வந்து ஒரு காலத்துக்கு அப்புறம் அது ஒரு வேலையாக வந்து மாற்றப்பட்டுருச்சு
பட் ஹேக்கர்ஸ் மத்தியில் டெக்னாலஜி வந்து இன்னுமே வந்து பிளேவாக தான் வந்து அந்த ஹேக்கர் மூமெண்ட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த டிஃப்ரென்ஸையும் நம்ம பார்க்கலாம். முக்கியமாக ஹேக்கர் மூமெண்ட்டில் இருக்கிற அந்த ஹேக்கர்ஸ், டெவலப்பர்ஸ், ஃப்ரீ சாஃப்ட்வேர் கான்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ஆஸ்தட்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆஸ்தட்டிக்ஸ்னால் அந்த பியூட்டி, அதை வந்து நான் ரசிச்சு பண்ணுறேன், எனக்கு அது பிடிச்சிருக்கு, அழகாக இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மெஜாரிட்டி ஆஃப் த கான்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து அதில் இன்வால்வ் ஆகுறாங்க. பட் பேரலாக அது என்ன ஆகுதுன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸும் சேர்த்து பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து சொல்கிறார். ஸோ நான் வந்து இந்த அப்ளிகேஷன் பண்ணணும், இதை முடிச்சே ஆகணும் அப்படின்லாம் பண்ணல, நான் ஒரு ஃபன்னாக ஒரு ஆக்டிவிட்டி ஆரம்பிக்கிறேன், அதுலேருந்து நான் லேர்ன் பண்ணும்போது எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனும் உருவாகிருது. ஸோ அப்படி தான் வந்து மூமெண்ட் இதை அப்ரோச் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். ஸோ ப்ரைமரியாக வந்து அவங்க ஹேக்கர் மூமெண்ட், ஹேக்கர்ஸ் அவங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை பெரிதும் எடுத்து வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் வச்சு தான், ஏன்னா நான் வீட்டிலே கம்ப்யூட்டர் வச்சுருக்கேன், நான் யாரையும் டிபெண்ட் பண்ண தேவையில்ல, சாஃப்ட்வேர்ஸ் தான் என்னோடய ப்ரொடக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னும்பொழுது நான் அது வந்து ஃப்ரீயாக இருக்கணும், அதை பயன்படுத்துறதுக்கான ஃப்ரீடம் எனக்கு இருக்கணும், அதை ட்வீட் பண்ணுறதுக்கான ஃப்ரீடம் இருக்கணும் அப்படின்றது தான் வந்து நான் முதன்மையாக பார்ப்பேன். என்னோடய ப்ரைமரி கான்ட்ரடிக்ஷன் அதுதான். ஸோ அதனால் ஹேக்கர்ஸ் வந்து அந்த ஹேக்கர்ஸோட அந்த ப்ளே வந்து சாஃப்ட்வேர் ஃப்ரீடமாக முதன்மைப்படுத்தி பார்த்துச்சு. ஸோ அதுக்குள்ளே அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு, பேரலாக அதுவுமே வந்து டெவலப்மெண்ட்டுக்கு வந்து வழிவகுத்துச்சு. ஸோ அப்படின்னு தான் வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஸோ வரலாற்றில் டெக்னாலஜி வளர்ந்த அந்த வரலாற்றில் ப்ளே வந்து எப்படி எப்படிலாம் இருந்துச்சு, ஹேக்கர் மூமெண்ட்ஸ் அப்படின்ச்சு, ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஹேக்கர்ஸ் வந்து என்னென்னலாம் வந்து அவங்க எய்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஆத்தர் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா வரலாற்றில் அந்த டெக்னாலஜி உருவான காலத்துல இருந்து எப்பயுமே அந்த ப்ளே எலிமெண்ட்டு கூட சேர்த்தே தான் வந்துச்சு. அது டெக்னாலஜி மட்டும் இல்லை, சயின்ஸுக்குமே வந்து பொருந்தும். இப்போ புதுசாக வந்து ஏதாவது ஒன்று ரிசர்ச் பண்ணிகிட்டே இருப்போம், இதை புரிஞ்சுப்போம், இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்கும், அதே மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட் ஒட்டி தான் வந்து அந்த குறிப்பிட்ட ஹேக்கர்ஸ் செட் வந்து ஒன்று சேருது, அது லூஸ்லி கப்பிள்டாகவுமே ஒரு கட்டத்தில் இருக்குது அப்படின்றது தான் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ வரலாற்றில் எப்பயுமே அந்த பிளேக்கு வந்து ஒரு இடம் இருந்துச்சு. ஸோ ஒரு பக்கத்தில் வந்து மிலிட்ரி இண்டஸ்ட்ரீஸ் வளருது, மிலிட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பட் அதே சமயத்தில் சில கண்டுபிடிப்புகள் வந்து சிம்பிளாக ஒரு அம்யூஸ்மெண்ட்லேருந்தே வந்து உருவாகுது அப்படின்றது தான் வந்து ஆத்தர் சொல்கிறார். ஸோ அது ஒரு பிளான்ட் ஆக்டிவிட்டி மாதிரி நடக்கலை. ஸோ இது வந்து இந்த துறை வளர்ந்தாகணும், டெவலப் பண்ணி ஆகணும் அப்படின்றது நடக்காமல் அங்கங்கே இருக்கிற ஹேக்கர்ஸ் எக்ஸ்ப்ளோரர்ஸ் வந்து அது ஒரு ஜாலியாக ஒரு விளையாட்டு மாதிரி தான் வந்து பண்ணிட்டுறாங்க. அதுக்கு முதன்மை காரணமாக என்ன சொல்கிறாரு ஆத்தர் அப்படின்னா, அப்போ இருந்த சூழலில் வந்து அந்த ட்ரேடுன்றது பெரிய அரினா, நான் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கணும், ட்ரேட் மர்ச்சண்ட்டாக இருக்கணும், லேண்ட்லார்டாக இருப்பேன். ஸோ இந்த சர்க்கிள்குள்ளே இதுதான் வந்து எக்கனாமியை பில்ட் பண்ணுற சூழலாக இருக்கும்பொழுது இன்ஜினியர்ஸ், ஹேக்கர்ஸ், டெக்கீஸ் வந்து அந்த அமைப்புக்குள்ளே போக முடியல. அது வந்து அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது தடங்களாகவுமே இருக்குது. அதில் இவங்களோட இன்ட்ரெஸ்ட்க்கும் அதுக்கும் வந்து அப்போருந்து பொருத்திக்க முடியல. ஸோ அதனால ஆரம்ப கட்டத்துலேருந்தே இவங்க வந்து இண்டிபெண்ட்டாக வந்து செயல்பட ஆரம்பிக்கிறாங்க, கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர் வந்து எங்கே கிடைக்குது, அது பின்னாடி இருக்க ஃபிலாசஃபி என்ன அப்படின்றதையும் சேர்த்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த குணாம்சம் தான் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா டெக்னாலஜி ஏன் வந்து ஓப்பனாக இருக்கணும், எல்லாருக்கும் அக்சஸபிளாக இருக்கணும், அதை டெமோக்ரட்டைஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வந்து அதுலேருந்து தான் உருவாகுது. ஸோ திடீர்னு வந்து ஒருத்தர் டெக்கியாக இருந்துட்டு அவர் வந்து இப்படி தான் இருக்கணும், சாஃப்ட்வேர் ஃப்ரீ சாஃப்ட்வேராக இருக்கணும், ஃபோர் ஃப்ரீடம்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்காங்க. அது வந்து ஒரு அப்ஜெக்டிவ் கண்டிஷன்ஸ்லேருந்து தான் வந்து அதை உருவாகுது. அப்போ இருந்த சூழலில் அதை பொருத்தி பார்த்து இது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்றத வந்து சொல்கிறாரு. ஓகே. ஸோ நம்ம பேசின அந்த டெமோக்ரட்டைசிங் டெக்னாலஜி, தொழில்நுட்பம் எல்லாருக்கும் சென்றடையணும், அது வந்து மக்களோட பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் அப்படின்றத நம்ம இப்போ புதுசாக பேசலை. ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஹேக்கர்ஸ்லேருந்தே வந்து அவங்க முடிவெடுத்தது, அவங்க யோசனை என்னென்னா கம்ப்யூட்டரை, கம்ப்யூட்டர் டெக்னாலஜியை அக்சஸபிலிட்டி எவ்ரி ஒன், எல்லாருக்கும் வந்து கிடைக்கிற விதத்தில் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றது. அது வந்து சாஃப்ட்வேர் டிஜிட்டல் அக்சஸபிலிட்டி மட்டும் கிடையாது, அதோட எக்கனாமிக் டேர்ம்ஸையும் சேர்த்து தான் அவங்க சொல்கிறாங்க, சோஷியல் ஃபேக்டர்ஸையும் சேர்த்து தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அக்சஸபிள்னும் பொழுது நான் அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் ஃப்ரீயாக கிடைக்கணும், இந்த ஃபைல்ஸ் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றது மட்டும் இல்லை, அந்த சூழலில் டெக்னாலஜி எப்படி பொருத்திக்க முடியும், டிஜிட்டல் டிவைடு இதெல்லாமே இதுக்குள்ளே தான் வருது. ஸோ அதையும் சேர்த்து தான் அவங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ ஹோம் ப்ரூ கம்ப்யூட்டர் கிளப் அப்படின்ற ஒரு கிளப் வந்து ஒரு சின்ன கம்ப்யூட்டர் செய்யணும், அது வந்து எனக்கு பெரிய இண்டஸ்ட்ரியில் வச்சுக்கிட்டு ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் மாதிரி இருக்கக்கூடாது, நான் வீட்டில் கிச்சன் டேபிளில் வச்சே வந்து நான் அதில் வேலை செய்ய முடியணும், சின்ன கம்ப்யூட்டர் செய்யணும் அப்படின்றத ஒரு கட்டத்தில் ஒரு குறிக்கோளாக எடுத்துகிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வேலைகள் இது நடந்துகிட்ருக்க எல்லா சமயத்துலேயும் டெக்னாலஜி ஒரு பிளேயாகவும் பார்த்து தான் செஞ்சாங்க, பேரலாகவுமே அது வந்து டெமோக்ரட்டைஸ் ஆகுச்சு.
ஸோ இது ரெண்டுமே வந்து அந்த காலத்தில் கோ எக்ஸிஸ்ட் ஆச்சு தான் வந்து ப்ரோக்ரஸ் ஆச்சு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஹேக்கர்ஸ் கிட்ட இருந்தது இந்த பிஹேவியர். அது என்ன ஆகுதுன்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கும் அது வந்து பாஸ் ஆன் பண்ணப்படுது, ஓகேங்களா? ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோடு தான் இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன் ஹேக்கர்ஸுமே வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. அது இன்னும் வந்து வலுவடைஞ்சிருக்கு, வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெக்னாலஜி எல்லாருக்கும் அக்சசபிளாக இருக்கணும், சாஃப்ட்வேர் எல்லாருக்கும் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் அது போதாது. ஸோ நம்ம வந்து ஹார்ட்வேர் இருக்கணும், அதை பற்றி யோசிக்கணும். ஏன்னா மிஷின்ஸ் மேனுஃபேக்சரிங் ப்ரோக்ராமிங் வந்து அசிஸ்ட் பண்ணக்கூடிய மிஷின்ஸ் அப்படி இருக்கிற விதத்தில் நம்ம யோசிக்கும் போது ஹார்ட்வேருமே வந்து ஒரு முக்கியமான தேவையாக இருக்குது. அதுலேயுமே வந்து ஃபோக்கஸ் வந்து ஷிஃப்ட் ஆகுது. இது நம்ம முன்னாடி இருந்த சாப்டர்ஸ்லேயே வந்து நிறைய பார்த்துருப்போம். ஃப்ரீ சாஃப்ட்வேர் மட்டும் பேசாமல் ஓப்பன் ஹார்ட்வேர் அதில் இருந்த இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த புக்கிலே பார்த்துருக்கோம். ஸோ ஹார்ட்வேர் கூட ஷிஃப்ட் ஆகும்போது கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங் இது சம்மந்தமாலாம் வந்து வேலைகள் நடக்குது அந்த டைமில். ஸோ அதில் முக்கியமான விஷயம் என்னவாக இருந்துச்சுன்னா, நீ கம்ப்யூட்டர் கொண்டு ஒரு மேனுஃபேக்சரிங் டூலோ ஒரு டிவைஸையோ வந்து உருவாக்குற, அதில் ரெண்டு முக்கியமான விஷயம், ஒன்று வந்து அது ஆர்டினரி பீப்புளுக்கு வந்து அது ஈஸியாக பயன்படுத்தக்கூடிய விதத்துலையாகவும் இருக்கணும், அதே மாதிரி வித் மினிமல் கைடன்ஸ். ஸோ ஒரு ரெண்டு மூணு தடவை அவங்களுக்கு நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும், அதை அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும், ஓகேங்களா? அது வந்து எதர் கார்பென்ட்ரியாக இருக்கட்டும், ஃபார்மிங்காக இருக்கட்டும், வேறு ஏதாவது துறையாக இருக்கட்டும். ஸோ அதிலலாம் வந்து ஹார்ட்வேர் கம்ப்யூட்டர்ஸ் என்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றது வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஒரு கட்டத்தில் இன்ஜினியர்ஸ் அட் பிரிஃப்டன் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் ப்ரோட்டோடைப்பர் செஞ்சாங்க. ஸோ இப்படி ஒரு மிஷின் இருக்குது, அதே மாதிரி நான் ஒன்று செய்யணும், ஸோ அதையே வந்து நான் ரெப்ளிகேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மிஷினுக்கான வேலைகளும் வந்து நடந்துச்சு. ஸோ அதில் அவங்க முக்கியமாக பண்ணது என்னென்னா, அந்த மிஷின் உருவாக்குற விதத்தையும் அதோட ப்ரொசீஜர்ஸையும் வந்து அவங்க ஜிபி லைசன்ஸில் வந்து வெளியிடுறாங்க. அது ஆத்தர் குறிப்பிடுறாரு இந்த செக்ஷனில். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இப்போ நம்மளுமே வந்து FSFTN இருந்த காலங்களில் நம்ம சாஃப்ட்வேர்ஸ் நோட் பண்ணி பார்த்தாலே புரிஞ்சிக்க முடியுது. சாஃப்ட்வேர்ஸை பற்றி நம்ம அதிகமாக பேசியிருப்போம், ஹார்ட்வேர் லெவலில் நம்மளுக்கு ரேராக டிஸ்கஷன் நடக்கும். ஸோ அது வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியாக தான் அப்புறம் எழுதுற ஆத்தரும் அப்புறம் இருந்த சுச்சுவேஷனில் அப்படி தான் சொல்கிறாரு. ஸோ அது பெர்ஃபார்மன்ஸும் வந்து நம்ம யோசித்து பார்க்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி அந்த டூல்ஸ் இருக்கு இல்லையா, நான் சாஃப்ட்வேர் டக்குன்னு ஏதோ ஒரு பில்ட் பண்ணணும், சாஃப்ட்வேர் நான் இன்டர்நெட் மட்டும் எனக்கு இருந்தால் போதும், பட் ஹார்ட்வேர்ஸ்க்கு அப்படி இல்லை, அந்த டூல்ஸ் அக்சஸபிலிட்டி இருக்கணும். ஸோ அதுக்கான ஃபண்ட்ஸ் தேவைப்படும், பெர்ஃபார்மன்ஸ் நம்ம யோசிக்கணும். இது எல்லா ஃபேக்டர்ஸும் இருக்கிறதுனால இந்த ஷிஃப்ட்டு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது அப்படின்றதையும் நம்ம சேர்த்து புரிஞ்சிக்க முடியுது. பட் அதோட ப்ரோக்ரஸ் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம இப்போ சேர்த்து பொருத்தி பார்க்கும்போது, ஹேக்கர் மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும், ஹேக்கர் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும், ஹேக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து ஒரு ட்ரீம். ஸோ இந்த ட்ரீமில் தான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஹேக்கர்ஸும் வேலை பார்த்தாங்க. அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கும் இந்த ஐடியாலஜிஸ் ஃபிலாசபிஸ் எல்லாம் பாஸ் ஆன் பண்ணப்படுது. அந்த வேலைகள் இன்னும் வேகமாக நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ முன்ன இருந்த காலங்களோட இப்போ எப்படி இருக்குன்னா, இந்த ட்ரீம்ஸ் எல்லா செக்டார்ஸும் அன்ஆர்கனைஸ்டாக இருந்த அந்த ஹேக்கர் கம்யூனிட்டிஸ், லூஸ்லி கனெக்டட் ஹேக்கர் கம்யூனிட்டிஸ் எல்லாம் ஒன்று சேர ஆரம்பிக்கிறாங்க, ஆர்கனைஸ் ஆகுறாங்க. ஸோ அது ஒரு சிறிய அளவில் அங்கங்கே வந்து நடந்துகிட்டே இருக்குது. அது ஒரு மூமெண்ட்டாக வந்து எவால்வ் ஆகுது அப்படின்றது தான் வந்து ஆத்தர் சொல்கிறாரு. இதை வந்து நம்ம என்ன சொல்கிறது, மெட்டீரியல் ப்ரொடக்ஷனோடையும் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அந்த டைமில் நம்ம யோசித்து பார்க்கும்போது, ஒட்டு மொத்தமாக நம்ம ரெவல்யூஷனரிஸ் சொல்கிற சீஷர் இது தானா அப்படின்றது நம்மளுக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டே தான் இருக்குது. சீஷர்னால் என்னென்னா, நம்ம வந்து அதை கைப்பற்றுறது, நம்ம ஓன் பண்ணுறது, ஓகேங்களா? நம்ம வந்து சீஸ் த மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. ஸோ மிஷின்ஸ் வந்து ஒருத்தர் ஓன் பண்ணக்கூடாது, ஸோ ஒர்க்கிங் கிளாஸ் ஓன் பண்ணணும், மக்கள் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும் டூல்ஸ் அப்படின்றத நம்ம பேசணும். ஸோ அவங்க சொன்ன சீஷர், அதே பேரலாக இந்த ஹேக்கர் கம்யூனிட்டி உருவாக்கின சீஷர், இது ரெண்டும் ஒன்றா அப்படின்றது நம்ம டிபேட்டபிள் தான். அது நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், அது இன்னும் பொருத்தி பார்த்துக்கணும், நிறைய ஃபேக்ட்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணணும். ஸோ சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன், அந்த டெஸ்க்டாப் ஃபேக்ட்ரின்னு நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். கிச்சன்லேருந்து வேலை செய்யக்கூடிய எனக்கு ஒரு சிஸ்டம் இருந்தாலே போதும், என் லேப்டாப்லேயே வந்து நான் ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்குவேன் ஃப்ரம் ஸ்க்ராச் டு ப்ரொடக்ஷன் லைவ் போகிற வரைக்கும், ஓகேங்களா? ஸோ அப்போது ஐடி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும், ஹேக்கர் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும், நம்மளுக்கு இதுதான் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். நம்ம கையில் இருக்கிற அந்த ஹார்ட்வேரும் அதுக்குள்ளே ஓடுற அந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர், அந்த ஃப்ரீ ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஸோ இதுதான் நம்மளோட மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். நம்மளோட உற்பத்தி கருவிகளாக இது தான் இருக்குது. ஸோ அது முன்னாடி இருந்து அது ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு வரப்படுது. நம்ம அது இன்னும் ஃபர்தர் காலங்களில் வளர்ச்சி அடையிறதுக்கு அதோட வேலைகளை நம்ம சேர்த்து தான் பண்ணணும். ஏன்னா இது நம்ம வந்து ஒரு கல்லூரி மாணவனாக நம்மளோட லேர்னிங் மெத்தட்ஸை மட்டும் பார்க்காம,
இந்த செக்டார் இந்த ஒர்க்கிங் கிளாஸ் வந்து சர்வைவ் ஆகணும் அப்படின்னா இந்த மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஓப்பனாக இருக்கணும், நம்ம கையில் இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம சேர்த்து புரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், இது ஒரு நாலேஜ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இருக்கிற நாலேஜ் லேர்னிங் சென்டர் மட்டும் கிடையாது. நம்ம கிளப்ஸ் லெவலில் மட்டும் இதை பொருத்தி பார்க்காம காலேஜ் முடிச்சுட்டு வரோம், ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறோம், ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறோம் அப்படின்னும்போது அங்கே இருக்க ஃபேக்டர்ஸோடையும் சேர்த்து பொருத்தி பார்க்கணும். ஸோ இது வந்து அப்போ 2007 அவர் சொல்லியிருக்கார். பட் இப்போ நிறைய காலங்கள் நிறைய காலங்கள் போயிருச்சு, விஷயங்கள் நிறைய மாறியிருக்கு, அதுக்கான தேவை இன்னும் வந்து வலுவடையுது அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆ சாரி வந்துட்டேன், கேட்குதா ராதாகிருஷ்ணன்? ஆ கேட்குது கேட்குது. ஓகே ஓகே. ஸோ அந்த சீஷரும் ரெவல்யூஷனரிஸ் சொன்ன அந்த உண்மையான சீஷரும், உண்மையான சீஷரில் அவங்க புரிஞ்சுக்கிட்ட அந்த சீஷரும் இப்போ நடந்துட்டுருக்கிற இந்த ஹேக்கர் மூமெண்ட், ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூமெண்ட் உருவாக்குன இந்த ஒரு சேஞ்சும் நம்ம பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை கண்டிப்பாக இருக்குது. அப்போ மட்டும் இல்லை, இப்போயும் இருக்கும், இன்னும் அதோட தேவைகள் வந்து வலுவடைஞ்சு தான் இருக்குது. ஸோ பட் ஒன்று மட்டும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஷீஷர் வந்து இந்த கைப்பற்றுதல், இந்த சாஃப்ட்வேரை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது, நம்ம ஓன் பண்ணுறது, ஒர்க்கிங் கிளாஸ் ஓன் பண்ணுறது, இது வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்குது, அன்ஃபோல்ட் ஆகிட்டு தான் இருக்குது. அன்ஃபோல்ட் ஆகிட்டு தான் இருக்குன்னா இன்னும் விரிவடையுது அப்படின்றது நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கான வேலைகளும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதோட சேர்த்து இன்னொரு விஷயம் என்ன நம்ம பார்க்கணுன்னா, இது ரெண்டும் பேரலாக நடக்கும்போது ஒட்டுமொத்தமான ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் உருவாகுது, புது ஒரு ப்ரொடக்டிவ் ரிலேஷன்ஸும் வந்து இன்வென்ட் ஆகுது அப்படின்றது தான் நம்ம சேர்த்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ முன்னாடி இருந்த இண்டஸ்ட்ரீஸ், மிஷினரிஸ், அப்புறம் இருந்த ஒர்க்கிங் கிளாஸ் ஒரு பக்கம் வந்து அந்த ஷீஷர் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு விதமாக இருந்துச்சு. ஹேக்கர் மூமெண்ட்ஸ், ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூமெண்ட்ஸ், கம்யூனிட்டி, இப்போ இதில் வளர்ந்துட்டு வர கம்யூனிட்டிஸில் அதை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம ஒரு விதமாக புரிஞ்சு வச்சுருக்கோம். பட் இது ரெண்டுமே பேரலாக கோஎக்ஸிஸ்ட் ஆகுது. அதுலேருந்து வந்து புதுசாக புது விதமான ப்ரொடக்டிவ் ரிலேஷன்ஸ் வந்து நிறைய உருவாகும் அப்படின்றது தான் சொல்ல முடியுது. அப்போ நம்ம அதை வந்து நம்ம இப்போ பொருத்தி பார்த்துக்க முடியுது பல விதத்தில். இன்றைக்கி வந்து நம்ம ஐடி இண்டஸ்ட்ரியில், நம்ம டெவலப்மெண்ட் செக்டர்லேருந்து நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்தாலே புரிஞ்சிக்க முடியும், எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் பயன்படுத்துகிறோம் நம்மளோட கம்பெனிஸில், நம்ம உருவாக்குற ப்ராஜெக்ட்ஸில் எவ்வளோ வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் கோடு இருக்குது, என்னென்ன பேக்கேஜஸ் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து அது வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்கிது. ஒன்று, ஒரு புது விதமான ஒரு ரிலேஷன் உருவாகியிருக்கு இல்லையா, இதே வந்து பல பேருக்கு வந்து ஒரு வாழ்வாதாரமாக மாறிட்டுருக்கு, ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் இது சம்மந்தமாக உருவாகுது. ஸோ அது அவங்கள ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய தேவையும் நம்மக்கிட்ட இருக்குது. அது நம்ம 10 வருஷம் கழித்து இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம், அந்த வேலைகளும் வந்து பேரலாக போயிட்டு தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம போகிற விதம் வந்து கரெக்டு, அதை வந்து நம்ம லேபர் ஸ்ட்ரகிளோடையும் கிளாஸ் ஸ்ட்ரகிளோடையும் சேர்த்து பொருத்தி பார்க்கணும். லாஸ்ட் செக்ஷனில் சவ்யா சொல்லியிருப்பாங்க, நம்ம கிளாஸ் கான்சியஸ்னஸ் வந்து இந்த பிளே ஸ்ட்ரகிள் வந்து எப்படி வந்து உருவாகுது, எப்படி பொருத்தி பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த செக்ஷன் முடியும் போது கடைசியாக நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் இதுவாக தான் வந்து இருக்குது. ஸோ முன்னாடி இருந்த மாதிரியே ஒர்க்கிங் கிளாஸ் இப்போ இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அதில் சில டிஃப்ரென்சியேஷன்ஸ் நம்ம பேசுகிறோம். நம்ம மைண்டே வந்து ஒரு ப்ரொடக்டிவ் ஃபோர்ஸாக தான் வேலை பார்க்குது, அதே வந்து நம்ம லேபர் மாதிரி நம்ம விற்று தான் வந்து சம்பாதிக்கிறோம் அப்படின்னு ஒன்று பார்க்குறோம். அதே மாதிரி அந்த ஒர்க்கிங் கிளாஸ்க்கும் இந்த ஒர்க்கிங் கிளாஸும் கேரக்டரிஸ்டிக்ஸ் லெவலில் நிறைய சேஞ்சஸ் நடக்குது. ஸோ அந்த சேஞ்சை நம்ம இண்டஸ்ட்ரியோடையும் சேர்த்து பொருத்தி பார்த்துக்க வேண்டியிருக்கு. அது ஒரு முக்கியமான புதுமையான ஒரு ப்ராடக்ட் ரிலேஷனாக வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இதுதான் ஃபைனலாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். அல்டிமேட்டாக நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், அது இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், மிஷினரிஸாக இருக்கட்டும், ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸாக இருக்கட்டும், ஹார்ட்வேராக இருக்கட்டும், டூல்ஸாக இருக்கட்டும், அது வந்து தனி ஒரு நிறுவனத்துக்கிட்டேயோ ஒரு மனிதன்கிட்டயோ கையில் இருக்கக்கூடாது. அது இருக்கும்பொழுது அவங்க அதை வச்சு மீதி 99% எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண தான் வந்து முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அவங்கள வச்சு தான் சர்ப்ளஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு கட்டத்தில்
செல்வங்கள் வளங்கள்லாம் ஒரு பகுதிகளுக்கு மட்டுமே சேர்றதுக்கும் மீதி பேர் எல்லாமே வந்து ஏழ்மையிலையும் பஞ்சத்திலையும் பாவர்ட்டியில இருக்கிறதுமா வந்து நிகழ்ந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம பொருத்தி பார்த்துக்க முடியுது. ஸோ ஹேக்கர் மூமெண்ட் மட்டும் வந்து ரொம்ப வித்தியாசமாக கிடையாது, பட் சில சில விஷயங்களில் அது மாறுதல் அடையுது. ஸோ அல்டிமேட்டாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது தொழில்நுட்பம் சாஃப்ட்வேர்ஸோ ஹார்ட்வேர்ஸோ எந்த டேட்டாவோ எதுவாகனா இருக்கட்டும் அது வந்து மக்கள் மத்தியில் இருக்கணும், எல்லோரும் வந்து அது கலெக்டிவாக ஓன் பண்ணணும், அதுதான் நம்மளோட மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ அதை வச்சு தான் இந்த செக்ஷன் ஆஃப் த ஒர்க்கிங் கிளாஸ் வந்து இப்போதைக்கு சர்வே பண்ணிகிட்ருக்கு. அவங்கள ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய தேவையும் நமக்கு இருக்குது, யூனியன்ஸும் அந்த வேலைகளை பார்த்துட்ருக்கு. ஸோ ஃபைனலாக இட் இஸ் அவர்ஸ் டு ஓன் அப்படின்றதோட நான் இந்த செக்ஷன் முடிச்சுக்கிறேன். புக்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் அதுக்கப்புறம் சம்மரி மட்டும்தான் இருக்கும். ஃபைன். யார் யாரெல்லாம் இருக்கா இந்த ஃபோட்டோவில்? சரண், சரண் இருக்காரு. ஹலோ சொல்லுங்கண்ணா. சரண் நீங்க இருக்கீங்க? பர்த்டே பாய். எங்க இருக்கீங்க சரண் ஃபோட்டோல? அட நடுவுல இருக்கேன் நான். ஆ ஓகே ஓகே. சோ அவ்வளவுதான், செக்ஷன் முடிஞ்சிருச்சு. வேற ஏதாவது நம்ம டிஸ்கஸ் பண்ணனும் பண்ணலாம். இதோட ஒரு முக்கியமான விஷயம், சம்மரியில இன்னும் நம்ம நிறைய கண்டென்ட் இருக்கு. ஸோ நம்ம ஆத்தரை இன்வைட் பண்ணியிருக்கோம். ஆத்தரை இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தோட பொருத்தி சொல்லுவார். அதை தாண்டி இந்த புக்கில் அப்போ இருக்கிற சம்மரியை நம்ம திரும்ப படிக்க வேண்டியிருக்கு. ஸோ அதுவும் நம்ம எல்லாரும் படிப்போம். மற்றபடி இது வந்து புக்கு முடித்தது ஆரன்ஸ் வாட்ச் ஸ்டடி சர்க்கிளோட ஒரு ஒண்டர்ஃபுல் அச்சீவ்மெண்ட். பட் நான் சொல்லணும்னா நம்ம வந்து ஒரு 25% நம்மளோட ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ மீதி இருக்கிற 75%ல இதை நம்ம கற்றுக்கிட்டதை நம்ம மூமெண்ட்டில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எப்படி நம்ம பொருத்தி பார்த்துக்கிறது, நம்ம ஆர்கனைஸ் பண்ணுற அந்த நம்ம செய்கிற அந்த அன்றாட வேலைகள், நம்ம கண்டக்ட் பண்ணுற செஷன்ஸு, ஸோ அதுக்கு அதோட ஃபவுண்டேஷனாக இந்த ஃபிலோசஃபிஸ் எப்படி இருக்க போகுது, இதை பேஸாக வச்சு எப்படி ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுல ஒரு 50% வேலைகள் இருக்குது. அதுதான் மிகவும் முக்கியமான வேலையும் கூட. படிச்சுட்டு நம்ம அப்படியே வந்து போயிடாமல். ஸோ அதனால தான் இப்போதைக்கு மூமெண்ட்டில் ஆர்கனைசிங்கில் இன்வால்வ் ஆகிருக்கிற வாலண்டியர்ஸ் இந்த ஸ்டடி சர்க்கிளை நம்ம திரும்ப திரும்ப அட்டன் பண்ணணும், இல்லை பார்ட்டிசிபேட் பண்ணணும், செஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அந்த 75%ல 50% அது, மீதி இருக்கிற 25% நம்ம அந்த இம்ப்ளிமெண்டேஷன் மூலமாக கற்றுக்கிட்டதை திரும்ப வந்து நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டு ரீஇம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா டைரெக்டாக இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே மக்கள்கிட்ட அமல்படுத்தாமல் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ப நம்ம வந்து கொஞ்சம் மாற்றியும் வந்து அதை வேலை பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதுதான் நம்ம இங்கேருந்து புரிஞ்சிக்க வேண்டியது. மற்றபடி இந்த புக்கில் நம்ம முடிச்சிருக்கிறது 25% ஆஃப் த ஒர்க் ஃபார் த மூமெண்ட் இஸ் டன். ஓகேங்களா? ஹலோ அண்ணா, கேக்குதா? ஆ சொல்லுங்க. இப்போ வந்து ஹேக்கிங் கேபிசம் புக்லேருந்து புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நம்மள மாதிரி மூமெண்ட்ஸ் வந்து மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து பப்ளிக் டொமைனில் இருக்கிறது எவ்வளோ முக்கியன்ற மாதிரியான ஒர்க்கை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறோம். அது கரெக்டாக? அது அண்டர்ஸ்டாண்டிங் அதான் பப்ளிக் டொமைனுன்னு சொல்லாமல் அது வந்து ஒர்க்கிங் கிளாஸ் கையில் இருக்கணும் அப்படின்றது. பப்ளிக் டொமைன் போது அதான் நான் நம்ம முன்னாடி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். யார் வேணால் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு கட்டத்தில் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் அந்த டாமினன்ட் கிளாஸ் உள்ளே வரும். இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண தான் வந்து முயற்சி எடுக்கும். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்காங்க. என்ன சொன்னாலும் நான் அதை வந்து நான் செயல்படுத்துகிறேன், பட் நான் இதை ஓன் பண்ணணும் அப்படின்னும்போது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய லைசன்சஸும் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேரில் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் அந்த லைசன்ஸ் பப்ளிக் டொமைன் லைசன்ஸ் இருக்கும். நேற்று கூட ஏதோ ஒரு லைசன்ஸ் பார்த்துருந்தோம், சரண் கூட பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது அது எல்லாருக்கும் வந்து நீங்கள் இதை அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அது மறுபடியும் அதே சர்க்கிளில் தான் சுற்றிட்டுருப்போம். ஒர்க்கிங் கிளாஸ் கையில் இருக்கணும், அவங்க ஓன் பண்ணணும் அப்படின்றது ஒரு பக்கம். நம்ம சாஃப்ட்வேரில் லைசன்ஸில் பொறுத்தி பார்க்கும்போது இது காப்பி லெஃப்ட் அடிப்படையில் இருக்கும். ஃப்ரீ சாஃப்ட்வேர் நீ பயன்படுத்துறது ஒன்று, திரும்ப அதை நீ மாடிஃபை பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது அதே நீ ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு செக் இருக்கு இல்லையா? ஸோ அது ரொம்ப முக்கியம். அதுதான் பப்ளிக் டொமைன். நீங்கள் சொல்கிற அந்த அர்த்தம் கரெக்டு, பட் அந்த வேர்டு வந்து நம்ம அது இந்த டொமைனை பொறுத்த வரைக்கும் வேறு இதில் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரியே ப்ளேஃபுல்லான ஆக்டிவிட்டி வந்து நம்மள மாதிரி மூமெண்ட்ஸ் பண்ணணுமா? அப்படி பண்ணணும்னா என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் வந்து நாம் பண்ணலாம், நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அந்த மாதிரி இப்போது?
எந்த இது சொன்னீங்க என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இப்போ வந்து பேர்ஃபுல்லாக தான் வந்து ஒரு மூமெண்ட் இருக்குன்னு சொல்லி பேசுகிறோம் கரெக்டாக, அப்படி தான் வந்து ஆமாம் ஒரு மூமெண்ட்ஸ் தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறோம். அப்படி ஆமாம் ப்ளேஃபுல்லாக ஒரு ஆக்டிவிட்டி நம்ம எஃபர்ட்ஸ் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கோமா, இல்லாட்டி எதெல்லாம் வந்து ப்ளேஃபுல்லான ஆக்டிவிட்டின்னு சொல்லி நம்ம மூமெண்ட்லேருந்து பண்ணுற மாதிரி பார்க்குறோம். அதான் பிளேன் பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா என்னோட அந்த இண்டிவிஜுவல் ஈகோனஸ் இருக்கும்ல இதை கற்றுக்கணும். ஸோ ஆரம்பத்தில் வந்து நான் கிளப்ஸுக்குள்ளே நான் வரும்பொழுது அங்கே வந்து எனக்கு புதுசு புதுசாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன நம்ம யோசிக்கிறது கிளக்கு சொல்கிறத வச்சு நம்ம என்ன யோசிக்கணும்னா இருந்த என்னோட ஒரு லேப்டாப்பில் எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், இது நல்லா இருக்குது இந்த டெஸ்க்டாப் என்வரன்மெண்ட்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இண்டிவிஜுவலாக நம்மளோட ஈகர்னஸ் வச்சு நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறோம் இல்லையா, நான் ப்ரோக்ராம் பண்ணுறேன், ஆனால் என்ன சொல்கிறது சமூகத்துக்கு தேவையான அப்ளிகேஷன் நான் பில்ட் பண்ணல, எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன். ஓகேவா? அது ஒரு பிளேயாக நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி இருந்த செக்டாரு எல்லா இடத்துலையும் இருக்கும். ஓகேவா? அதை ஆர்கனைஸ் கூட ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய வேலையை எஃப்எஸ்எஃப்டின் பண்ணுது. ஓகேவா? நம்ம கேம்ப்ல நடத்துகிறோன்னா அங்கே அந்த மாதிரி பிளே மென்டாலிட்டி இருக்கிறவங்கள நம்ம ஸ்பீக்கராக கூப்பிடுறோம். ஓகேவா? ஸ்பீக்கராக கூப்பிட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணதை வந்து இந்த செஷனாக எடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அதை ஒட்டி நம்ம இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறோம், அவரையும் வந்து ஆர்கனைசிங்கில் இன்வால்வ் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ அந்த லூஸ்லி கப்புள்டாக இண்டிவிஜுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக பண்ணிட்டு இருந்த வேலை கலெக்டிவாக மாறுது, ஆர்கனைசேஷன்லாம் நம்ம மாற்றோம். ஓகேவா? ஸோ அது ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம இந்த பிளேவை என்கரேஜ் பண்ணக்கூடிய வேலையை கன்சிஸ்டண்ட்டாக அது பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? அது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அது ஒரு ஈர்ப்பு வந்து நம்மளுக்கு கொடுக்கும். புதுசாக டெக்னாலஜி நிறையா பேசுகிறாங்க, நம்ம இந்த காமன்ஸ் பாலி விளாடினதே வந்து பெரிய விஷயம் கிளப்ஸில். ஓகேங்களா? நீ காமன்ஸ் பாலி ஒரு செஷன் நம்ம நடத்தணும் இல்லையா சென்னை கிளப்ஸில்? ஆமாம். ஸோ அது வந்து நம்ம விளையாட்டு அது நம்மளை பொறுத்த வரைக்கும் அது, பட் அது பின்னாடி வந்து மோனோபோலின்ற ஒரு கேம் தான் வந்து டாமினண்ட்டாக எல்லோரும் பயன்படுத்துகிறோம், சின்ன வயசுலேருந்து விளாடுறோம் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். காமன்ஸ் பாலி அது தத்துவ ரீதியாக எப்படி மாறுபடுது அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். விளையாட்டாக வந்து நம்ம வர்றது அது தத்துவத்தை ஒட்டி நம்மளை ஒன்றிணைக்குது, அதுதான். மற்றபடி கேட்ட இது வந்து புரியுது. அது நம்ம எஃப்எஸ்எஃப்டின்னு அந்த மாதிரி இருக்கிற இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸை ஆர்கனைஸ் பண்ணுது, மூமெண்ட்டாக வந்து ஒன்று நிற்குது அப்படின்னு சொன்னோம். அது அது இல்லாமல் பேரலாக உள்ளுக்குள்ளேயும் அந்த ஆக்டிவிட்டீஸ் நடக்கணும், ஹேக்கத்தான்ஸ் நடத்தணும், அடிக்கடி வந்து ஒரு கம்யூனிட்டியாக மீட் பண்ணி பேசணும், புதுசான விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுவுமே வந்து நடக்கணும் கண்டிப்பாக. ஓகே, அது ஜெயராஜ் ஜெயராஜ் இருக்கீங்களா? இருக்கனா இருக்கனா. ஆ, உங்களுக்கு என்ன புரிஞ்சது, என்ன சந்தேகங்கள் கேளுங்க, நம்ம பேசுவோம். புக்கில் படிக்கும்போது நிறைய எப்படி சொல்றது, நிறைய இது வந்துட்டு சில இதெல்லாம் ரிலேட் பண்ணிக்க முடியுது, சில இதெல்லாம் ரிலேட் பண்ணிக்க முடியல. இந்த ஒரு எயித் கிளாஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு நீ நானா வந்துட்டு லே ஆஃப் பத்தி வந்து, அதாவது லே ஆஃபும் அதுக்கப்புறம் வந்துட்டு வேற இந்த ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்துட்டு என்னென்னலாம் வந்துட்டு அந்த ஐடியில நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அப்போ வந்துட்டு அந்த வீடியோல சொல்லியிருந்தாங்க வந்துட்டு இவங்க எங்களோட உழைப்பு மட்டும் தான் எதிர்பார்க்குறாங்க வேற இது. அப்போ வந்துட்டு எனக்கு அந்த இடத்துல வந்துட்டு அந்த எயித் கிளாஸ்க்கு அப்புறம் வந்துட்டு அந்த ஷோ பார்த்தனால இதுதானே நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம், ஆனா வந்து இதுக்காக தானே நம்ம மக்கள் எல்லாம் ஓடுறாங்க, ஏன் ஓடுறாங்க, எதுக்கு ஓடுறாங்க அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வந்தது எனக்கு. அப்புறம் வந்துட்டு கோட் வீட்டா ப்ரிப்பேர் பண்றதுக்காக போனப்போ வந்துட்டு அதுல வந்து பார்த்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் எதுக்கு இவனுங்க எப்படி எல்லாம் க்வெஸ்சன்ஸ் கேட்கறானுங்க, ஒருத்தனுக்கு லாஜிக்கலா நாலேஜ் இருந்ததுன்னா ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் சால்வ் பண்ணிட்டு போக வேண்டியது தானே, எதுக்கு ஸ்பெசிஃபிக்கா வந்துட்டு இந்த மாதிரி ட்விஸ்டடா இந்த இவ்வளவு க்வெஸ்சன்ஸ் கொடுத்து அந்த எம்ப்ளாயி வந்துட்டு எப்படி சொல்றது, அந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் பார்த்தா அது லாஜிக்கே இல்லாத மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இதுக்கு இப்படி ப்ரோக்ராம் எழுது, அதுக்கு இப்படி ப்ரோக்ராம் எழுதுன்ட்டு, அதுக்கு எதுக்கு நீ ஒருத்தனை உட்கார வச்சுட்டு லாஜிக்கலா அவனுக்கு என்ன தெரியுமோ தெரியாதோன்ட்டு நீ க்வெஸ்சன் கேட்டுட்டு போயிடலாமே, நீ எதுக்கு அவனை வந்துட்டு இப்படி எல்லாம் இது பண்ணி இந்த மாதிரிலாம் வந்துட்டு, அதான் வந்துட்டு வேற எங்கேயும் அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல அந்த மாதிரி எக்ஸாம் எழுதெல்லாம் நான் கேள்விப்பட்டது கிடையாது. ஸோ நம்ம இந்தியாவில் மட்டும்தான் ஏன் இப்படி எல்லாம் எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்லாம் வந்துட்டு ஒரு க்வெஸ்சன் வருது. அப்புறம் இந்த புக்கு வந்துட்டு இன்ட்ரடக்ஷன்ல இருந்து செகண்ட் சாப்டர் படிக்கும் போது வந்துட்டு நிறைய வந்து விஷயங்கள் வந்து என்னால ரிலேட் பண்ணிக்க முடியல.
அதான் வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு சில மூமெண்ட் வந்துட்டு எதுக்கு இப்போ வந்துட்டு ஐயோ சவுண்ட் கிளியர் ஆயிடுச்சுன்னா நீங்க பேசுங்க. அது வரைக்கும் வர பூர்ஜித் சரண் நீங்க. ஹாய் அண்ணா. ஸோ ஹேக்கிங் கேபிட்டலிசம் இந்த புக், அதாவது இந்த செஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கேள்விகள் அப்படின்றத விட நிறைய விடைகள் தேடுறதுக்கான இது வந்துச்சு. லைக் எப்படி சொல்லணும்னா, ரெதர் தன் டெக்னாலஜி, டெக்னாலஜியை தாண்டி இந்த இதே ஒரு ஃபார்முலா தான் எல்லா இடத்துலையும் அப்ளிகபிள் ஆயிட்டு இருக்கு. லைக் எப்படி சொல்லணும்னா, இது வந்து ஒரு டெம்ப்ளேட்டு. இதை வந்து கார்பரேட் வேர்ல்டு வந்து அவனுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறான். லைக் லேபர் யூனியனாகவும் அவன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறான். அப்புறம் சோசியல் டிஸ்கிரிமினேஷன், சாதிய வேறுபாடுகளிலும் இதே விஷயம் தானே வந்து லைக் அல்டிமேட்டாக இந்த பேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எவால்வ் ஆகுது அப்படின்றத உணர முடியுது. நிறையா இதை ரிலேட் பண்ணிக்கிறது அப்படின்றத விட இன்னும் நிறைய விடைகள் தேடுறதுக்கான வாய்ப்பாக இது இருந்துச்சு. லைக் ரீசெண்டாக கூட உங்களுக்குலாம் ஒரு லிங்க் ஷேர் பண்ணியிருந்தேன். லைக் ஒரு யூஎஸ் யூடியூபர் வந்து இந்தியாவில் இன்டர்நெட் காலால வந்து பே பண்ற அந்த விகிதாசார் அடிப்படையில வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ லைக் எல்லாமே இந்த விடை தேடுற பணியை வந்து இன்னும் வேகமா பண்ணணும் அப்படின்றது இதுல, அதாவது சொல்யூஷன் எவ்வளவுதான் வந்து நீ வந்து தப்பு அப்படின்னு சுட்டி காட்டிக்கிட்டே இருந்தாலும் இதுக்கு எது சரியான ப்ராப்பரான சொல்யூஷனா இருக்கும் அப்படின்றத சொல்ற விஷயமா இருக்கு. லைக் பிளே ஸ்ட்ரகிள்ஸ், ஒரு மூமெண்ட் என்ன பண்ணணும், ஒரு மூமெண்ட்டுக்கான கட்டமைப்பு எப்படி உருவாகும் அப்படின்ற விஷயத்த வந்து இதுல நிறைய இன்னும் இது வந்து நம்ம நீங்க சொன்ன மாதிரி 25% கொண்டல இதுல நந்து நான் கத்துக்கிட்டது எப்படி மிஞ்சு மிஞ்சு போன ஒரு 5% 6% தான் இருக்கும். இதை ரெஃபர் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து பண்ணுனா, அதாவது மனித நேயம் அப்படின்ற அடிப்படையில நிறைய விஷயங்களை சாத்தியப்படும் அப்படின்ற மாதிரி நிறைய இருக்கு. தோண்ட தோண்ட வந்து புதையல் மாதிரி தான், அல்ல அல்ல நிறுத்தி வைக்க முடியாத ஒரு விஷயமா தான் இந்த புத்தி இருந்துகிட்டு இருக்கு. இதுல இன்னும் நிறைய பேச வேண்டிய விஷயங்களே நிறைய இருக்கு அப்படின்றதுதான் என்னுடைய. ஸோ அதான் நம்ம இந்த புக்கை முடிச்சதுல பிரைமரியா புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு, இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து நம்ம டே டு டே ஒர்க் இருக்கு இல்லையா, ஸோ இதுல அதை எப்படி நம்ம வந்து இதுல பொருத்தி பார்க்க முடியுது ஸோ அப்படின்றத வந்து நம்ம தெளிவடைஞ்சிருக்கணும். ஸோ உதாரணத்துக்கு நாம் வந்து ஏன் வந்து ஆர்கனைஸ் பண்றோம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் ஆர்கனைஸ் பண்றோம், ஸோ அதுக்கான தேவை என்ன இருக்குது, இந்த டிஸ்ட்ரிக்டில் போய் நம்ம ஏன் அங்கே கிளக்கு கட்டுறோம் அப்படின்னும் போது இதில் நம்ம பார்த்த அந்த விஷயங்கள்லாம் வந்து வரும். என்ன எந்த மாதிரி விஷயங்கள், அக்சஸபிள் டு எவ்ரி ஒன் இருக்கணும், டெக்னாலஜி டெமோக்ரட்டைஸ் பண்ணணும், ஸோ எல்லோரும் வந்து ஃபோன் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்படின்னும்போது அது வந்து இன்னும் பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல அந்த வேலையை நம்ம பார்க்குறோம் ஓகேவா. ஸோ அதை இப்போது வந்து வேகமாக பார்க்கக்கூடியது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அவங்க மத்தியில் போனீங்கன்னா அவங்க தான் வந்து சிலபஸ்லேயே வந்து அந்த இது கொண்டிருக்காங்க. அது மாதிரி காலேஜஸ் முடிச்சுட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே போக போகிற ஒரு பெரிய செட்டு அதுதான். 4 வருஷம் வந்து நம்ம வந்து இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம்மை பொருத்தி பார்க்கும்போது அவங்க வந்து லேர்னிங்காக இது சம்மந்தமான அறிவை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுக்கான வேலையை பார்க்கல. ஒரு பெரிய ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி, ஐடி செக்டார் இருக்குது, அதுக்கு ஃபீட் பண்ணக்கூடிய லேபரர்ஸ் ஒர்க்கிங் கிளாஸை உருவாக்கும். ஸோ இன்ஜினியரிங் காலேஜஸ் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மிஷின்ஸ் அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி. அந்த மிஷின் வந்து ஃபஸ்ட் இயரில் ஒரு புது 12th முடித்த ஒரு புது காலேஜ் ஸ்டூடெண்ட்டை ரா மெட்டீரியலாக உள்ளே அனுப்புது, 4 வருஷம் ப்ராசஸ் பண்ணுது, வெளியே வரும்போது அவன் வந்து ஒரு ஃபினிஷ்டு கோடாக இந்த ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே அனுப்பப்படுறான். நீ வந்து இப்படி இருக்கணும், ஐடி இண்டஸ்ட்ரியில் ஷேவ் பண்ணிட்டு போகணும், ஃபார்மலாக இருக்கணும், அங்கே போனோடனே உங்கள் பாடி லாங்குவேஜ் நீங்கள் வந்து ரொம்ப அன்யூஷுவலாக இருக்கும், பாடி லாங்குவேஜ் மாறும், பேசுகிற விதங்கள் மாறும் ஓகேங்களா. ஸோ ரெசியூம் நீங்கள் எப்படி ரெடி பண்ணணும், ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இந்த புக்கில் பார்த்த விஷயங்கள் தான் அதெல்லாம், நம்மளே நம்ம ஒரு கமாடிட்டியாக மாற்றிப்போம். ஸோ அதெல்லாம் இருக்குது, பட் நம்ம அதை இப்போ தவிர்த்துட்டு நம்ம வேறு டேரக்ஷனில் போகணும் அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன்னா பெருவாரியான லேபர்ஸ் ஒர்க்கிங் கிளாஸ் இப்போ அந்த செக்டாருக்குள்ள தான் இருக்காங்க. இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட காலேஜ் கிளப்ஸ்லேருந்து நம்ம அந்த ஒர்க் ஃபோர்ஸ்குள்ளே போகும்போது அங்கே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் அந்த புரிதலும் நம்மளுக்கு வந்து பேரலாக வளர்ந்துருக்கும் வளரணும். ஸோ அந்த வேலைகளை சேர்த்தும் எஃப்எஸ்எஃப்டின்னு பார்க்கணும். ஸோ அப்போ ரெண்டு கட்டம், ஒன்று
பிளேவா நம்ம பார்க்கும்போது நீ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அந்த இன்ட்ராக்ட் பண்ணும்போது அது வந்து உனக்கு ஒரு பிளேவா இருக்கு. ஓகேவா, அவன் லேர்ன் பண்ணிக்கிறான், புது விஷயங்கள் கத்துக்கிறான், எக்ஸ்ப்ளோர் பண்றான், மூமெண்ட் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா, ஸோ இதுவே வந்து ஒரு எஜுகேஷன் மெத்தடா மாறுது. பார்த்தீங்கன்னா நம்ம சீனியர்ஸ் வந்து காலேஜ் சொல்லி தருவாங்க இல்லையா, அந்த மாதிரி மூமெண்ட்ல முன்னாடி இருந்தவங்க இது சம்பந்தமா எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்து செஷன் எடுக்கிறாங்க, அடுத்த செட் அது கத்துக்குது, ரெண்டு வருஷம் கழிச்சு அவங்க அடுத்தவங்க சொல்லித்தராங்க. ஸோ இது ஒரு லேர்னிங் மெத்தடா மாறுது, அந்த பிளே அதுல இருக்கு. திரும்ப நாலு வருஷம் முடிச்சுட்டு நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ள போகும்போது அந்த பிளே வந்து ஒரு ஆர்கனைசிங் வேல்யூவா மாறுது. ஓகேவா, அப்ப நம்மளோட குணாம்சம் மாறுது, நம்மளோட கேரக்டர் மாறுது, மூமெண்ட்ல நம்ம வேலை பார்க்க வேண்டிய ஸ்கோப் வேற லெவல்ல போகுது. ஸோ அதையும் நம்ம சேர்த்தே புரிஞ்சுக்கணும். இப்போ இப்போ வந்து சரண், பூர்ஜித்து, நம்ம நானு, ராதாகிருஷ்ணன்லாம் அந்த செக்டரில் இருக்கும் இல்லையா, ஸோ அதோட சேர்த்து புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு ஆர்கனைஸ் ஆகுறது அப்படின்றது, அது ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச். ஸோ ஜெயராஜ் அவங்கெல்லாம் வந்து கிளப்ஸ் லெவலில் வேலை செய்யும்போது காலேஜில் அதுக்கு ஒரு வேறு அப்ரோச் எடுப்பாங்க. ஒட்டு மொத்தமாக நம்ம எஃப்எஸ்எஃப்டினாச மூமெண்ட் அந்த வேலையில் கற்றுக் கொடுத்துட்டே இருக்கும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் ரெண்டு ரெண்டு விதமாக நம்ம வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்குது. சார், ஹலோ. ஆ சொல்லுங்க. ஆ நான் வந்து இன்னும் அந்த புக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணலை. சில இந்த கிளாஸஸ்லாம் வந்துட்டு எல்லா கிளாஸஸும் வந்துட்டு கண்டினியூவாக அட்டன்ட் பண்ணிட்டு இருக்கிறதுல இதில் தெரிஞ்ச விஷயங்கள் வந்துட்டு பொதுவாக ஆரம்பத்தில் வந்துட்டு கேபிட்டலிஸ் வந்து எப்படி இருந்தது, அது இப்போ படிப்படியாக வந்துட்டு சொசைட்டி வந்துட்டு நிறைய இம்ப்ரூவ் ஆகவாக கேபிட்டலிஸ் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு அவங்களும் அவங்களோட ஒர்க்கை வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு அதிகப்படுத்திட்டு இருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இப்போ ரியல் லைஃப்ல நடக்கிற விஷயங்களை வந்துட்டு பொருத்தி பார்த்துக்க இந்த புக்ல இருக்கிற நிறைய டாபிக்ஸ் நிறைய அந்த அர்த்தங்கள் எல்லாமே வந்துட்டு ரியல் லைஃப்ல வந்துட்டு பொருத்தி பார்த்துக்க கரெக்டாக வந்துட்டு சிங்க் ஆகுது எல்லா இடத்துலையுமே. எஸ்பெஷலி பார்த்தா நம்ம சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்ட் ஒர்க் பண்றோம், அதுல இருக்கிற பிரச்சனைகள்லாம் வந்து கேபிட்டலிஸ்ட் வந்து எந்த அளவுக்குலாம் வந்துட்டு லேபர் மேல வந்து ப்ரெஷரை கொடுக்குறாங்க, அந்த ஓவர் டைம் பண்ண வைக்கிற விஷயங்கள், அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நிறைய இருக்கு. நிறைய இது ரிலேட் பண்ண கரண்டாக இப்போ ரிலேட் பண்ண முடியுது. அதே மாதிரி இன்னொன்று யூனியன் சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு, இது வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த மாதிரி கேபிட்டலிஸ்டுக்கு அகேன்ஸ்டாக எப்படி வந்துட்டு நம்ம லேபர் எல்லாமே ஒன்றா சேர்ந்து நம்மளோட உரிமையை வந்து நம்ம எப்படி வந்துட்டு காப்பாற்றிக்கிறது, அதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணும் அப்படிங்கிற இன்னொரு அமைப்பு வந்துட்டு அதுவும் வந்து இந்த புக்கில் வந்துட்டு எப்படி எது பண்ணணும், அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி. இன்னொன்று இந்த பிளே அண்ட் ஸ்ட்ரகிள், இந்த இதில் வந்துட்டு எனக்கு பிடிச்ச வேலையை நான் பண்ணுறேன், பட் ஆனால் அதை வந்துட்டு நம்ம ஓன் இன்ட்ரெஸ்ட்டை நான் பண்ணுறேன், இதே வந்துட்டு நான் ஒரு ஆஃபீஸில் போயிட்டு இந்த விஷயத்தை பண்ணணும்னு சொன்னால் அது வந்துட்டு அந்த கேபிட்டலிஸ்ட் அந்த மேனேஜ்மெண்ட் வந்து ஒத்துக்காது, அந்த அது அதில் வந்து சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அது அதை எப்படி நம்ம பார்க்கறது, அதனால பிளேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் புது புதுசாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி இது நம்ம எப்படி வந்துட்டு இது எஃப்எஸ்டின்னு ஒரு ஆர்கனைசேஷன் மூலயமா வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து நம்ம எப்படி கொண்டு போகிறது, லைக் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா, அதாவது ஒர்க்கிங் கிளாஸ் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட அவங்கள வந்து எப்படி வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு, எப்படி வந்து அவங்களுக்கு சொல்றது இந்த விஷயத்த இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, இதில் வந்து நம்ம எப்படி வந்துட்டு வெளியே வர்றது இல்லை இதை எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறது, அதேமாதிரி காலேஜ் லெவல்ஸ் வந்துட்டு எந்தெந்த மாதிரிலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒர்க்கு போகிறப்ப இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு, அதை வந்து நம்ம நீங்கள் இப்போ வந்து எப்படி வந்து ஓவர்கம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த நம்ம ஆர்கனைசேஷன் மூலயமா வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதான் யூனியன் சம்மந்தமாக நீங்கள் பேசும்போது இன்னொரு விஷயம், அதான் இப்போ யூனியன்ஸோட மோட் ஆஃப் ஃபங்க்ஷனிங் வந்து நம்ம பார்க்க முடியுது. லேபர் டைம், ஒர்க்கர்ஸோட ரைட்ஸு, இண்டஸ்ட்ரிக்குள்ளே அவங்க ஒர்க் ஏரியாக்குள்ளே எந்தெந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும், ஸோ அந்த பார்கெனிங் கெப்பாசிட்டியாக யூனியன்ஸ் அந்த வேலையை தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, பட் நம்ம இப்போ இந்த செக்ஷனில் பேசின சில விஷயங்கள் இருக்குல்ல, சாஃப்ட்வேர்ஸை நம்ம வந்து ஓன் பண்ணணும், ஒர்க்கிங் கிளாஸ் கையில் இருக்கணும் அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஐடி எம்ப்ளாயி யூனியன்ஸ் இப்போ வந்து வேலை பார்க்குறதுல வந்து இன்னும் ரெடி ஆகல. ஓகேவா, அதுக்கான புறச்சூழலும் வந்து உருவாகலை. ஸோ அப்போது ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூமெண்ட்லேருந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நம்ம போய் ஐடி எம்ப்ளாயி யூனியன்ஸில் இருக்கும்போது இதெல்லாமே சேர்த்து ஒரு ஓவரால் பிக்சர் நம்ம கொடுக்க முடியும், கரெக்டா? ஏன்னா நீ இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு எம்ப்ளாயிக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுதோ, ஓகேவா, ஒர்க் டைமாக இருக்கட்டும்,
வேஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், அப்படியே பார்கெனிங் கெப்பாசிட்டி எல்லாமே பைட்டி யூனியன்ஸ்ல நம்ம பண்ண முடியும். அதை தாண்டி ஓன் த மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அது ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூமெண்டோட அண்டர்ஸ்டாண்டிங், ஹேக்கர் மூமெண்டோட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து நீ ஐடி செக்டருக்குள்ள போறல, ரெண்டு மூணு வருஷம் கிளக்ல இருக்கோம் நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வளர்த்துக்கலாம், திரும்ப ஒரு ஐடி எம்ப்ளாயா போகும்போது அப்போ நீ யூனியன்ல அங்கே ஜாயின் பண்ணும்போது உனக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும், இந்த வேலையில ரிஃப்ளெக்ட் ஆகும், அதுக்கான சேஞ்சஸ் நடக்கும். அதுதான் அந்த ஆத்தர் சொல்லிட்டு இந்த ஃபியூச்சர்ல இது கண்டிப்பா வந்து இது எவால்வ் ஆகும், நியூ ப்ராடக்ட் ரிலேஷன்ஸ் வந்து உருவாகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு, இன்னும் ப்ராசஸ்ல தான் இருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். அது ஏன் நம்ம ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூமெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம ஒர்க் பண்ற இடத்துல யூனியன்ஸ்ல வேலை பார்க்கணும் அப்படின்றதுக்கும் இது ஒரு வேலிட் பாயிண்டா இருக்கு. ஓகேவா, நம்ம சேர்த்து புரிஞ்சுக்கலாம். வேற எதாவது இருக்கா, அப்படியே இருக்காது, எதாவது டிஸ்கஸ் பண்ணுமா? வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் இந்த புக்கு முடிஞ்சிருச்சு, சம்மரி நம்ம பேசுவோம் எப்படி படிக்கிறதுன்னு சொல்லிட்டு. இந்த புக்கு முடித்த வரைக்கும் எத்தனை 23 கிளாஸ் போயிருக்கு. ஸோ பெரிய அளவில் நம்ம வந்து ராதாகிருஷ்ணன் அதுக்கப்புறம் பூர்வஜித் அவங்க வந்து நம்ம பாராட்டணும் ஆரம் ஷார்ட் ஸ்டடி சர்க்கிள்லேருந்து. ஏன்னா 23 கிளாஸ் கண்டினியூஸாக கோஆர்டினேட் பண்ணி அந்த அட்டண்டன்ஸ் கொண்டு வரது, எல்லாருக்கும் வந்து ரிமைண்டர்ஸ் அனுப்புறது, ஸ்பீக்கர்ஸ் கிட்ட காண்டாக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள் வந்து நம்ம பார்க்கும்போது சாதாரணமாக தெரியும். அந்த செஷன் ஒரு மணி நேரத்தில் வந்து நம்ம இருக்கும்போது அது பின்னாடி பல வேலைகள் போயிருக்கு. ஆரம்பிக்கும் பொழுது அது எப்படி வந்து நம்ம பிளான் பண்ணோம், இப்போ அது எப்படி மாடல் அடைஞ்சிருக்கு, இப்போ எல்லாத்துலேயும் அவங்களோட ப்ரெசன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஆர்கனைசிங் லெவலில் வந்து ரொம்ப சிறப்பான வேலை. நம்ம ஆரம் ஷார்ட் ஸ்டடி சர்க்கிள் ஆரம்பித்ததும் இந்த புக்கை வந்து கோஆர்டினேட் பண்ணதும் அதில் ப்ரைமரியாக வந்து நம்ம டீமில் இருந்து ராதாகிருஷ்ணன் பூர்வஜித் அவங்களாம் வந்து நம்ம பாராட்டணும் ஸ்டடி சர்க்கிளிலேருந்து. அதுதான் நான் சொல்லிட்டேன். அடுத்தடுத்து நம்ம இது கண்டினியூ பண்ணணும், இது எல்லாரோட ரெஸ்பான்சிபிலிட்டியாகவும் நம்ம எடுத்துக்கணும். மற்றபடி இது எஃப்எஸ்எம்ஐ பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இனிஷியேட்டிவ், நல்ல ஒர்க்கு, ஃபர்தராக நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, அவ்வளோதான் செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாமா? ஓகே, நீங்கள் அதான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா? ஆ, பண்ணிட்டேன். சரி, அதை அப்புறமா அப்லோட் பண்ணிடுங்க, நம்ம லிங்க் வந்தோடனே ஷேர் பண்ணிக்கலாம் வராதவங்க கூட. ஓகே, ஓகேவா? தூங்காதீங்க ஜெயராஜ், எந்திரிங்க ஜெயராஜ், ஓகே, பாய் பாய், பாப்போம். ஓகே.